சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படமானது நவம்பர் நாலாம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்திற்கு ஆரம்பத்தில் ரொம்பவே சரி கலவையான விமர்சனம் அப்படிங்கிறது வந்துச்சு இன்னும் சொல்ல போகிறதா நெகட்டிவ் ரிவியூஸ் அதிகமாக சொன்னாங்க ஆனாலும் மக்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க அளவுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தேட்டரில் போய் அண்ணாத்த படத்தை வந்து பார்த்தாங்கிறது தான் உண்மையான விஷயம் முதல் நாள் மட்டுமே தமிழ்நாட்டில் முப்பத்தைந்து கோடி வசூல் செஞ்சது அண்ணாத்த திரைப்படம் இதற்கு முன்னாடி எந்த திரைப்படமும் இந்த சாதனையை செய்யலை நான்கு நாட்கள்லேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி தாண்டி வசூல் செஞ்சது அண்ணா திரைப்படமானது இவ்வளவு சீக்கிரமா எந்த தமிழ் திரைப்படமும் தமிழ்நாட்டில் நூறு கோடி நெருங்கலன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இதை வந்து சொன்னாங்க அண்ணாத்த திரைப்படமானது மொத்தம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நான்கு நாட்களிலேட்டு நூத்தி எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுச்சு ஐந்து நாட்களில் இருநூறு கோடியை தாண்டி உலகம் முழுக்க வந்து அண்ணாத்த திரைப்படம் வந்து வசூல் செஞ்சதுங்குறத நம்ம வந்து பேசியிருந்தோம் இப்போ வர அண்ணாத்து திரைப்படம் உலகம் முழுக்க இருநூத்தி கோடி தாண்டி வந்து வசூல் செஞ்சதால் வந்து தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாக இருக்கு நியூஸ் எயிட்டின் இதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழ்நாட்டில் மட்டுமே அண்ணாத்த திரைப்படமானது நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியை வந்து இப்போ வந்து கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தமிழ் படம் அதிக வசூல் செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே அந்த திரைப்படம் அப்படிங்கிறது வசூல் செஞ்சிருக்கு அதற்கடுத்து பாகுபலி டூ வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து பாகுபலி டூ வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் செஞ்சிருந்துச்சு இப்போது பாகுபலி உடைய அந்த சாதனையை ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படமானது முறியடிச்சு நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு இரண்டாவது இடமும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் இப்போ வந்து இருக்கு தமிழ்நாட்டில் அதிக வசூல் செஞ்ச அந்த இது மிகப்பெரிய ஒரு ஒரு வந்து பேசப்படுது என்ன திரைப்படத்திற்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோம் அந்த படம் இவ்வளோகான வசூல் பண்ணிருக்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ரஜினி சாருக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேர் சொல்றாங்க இது என்னை பொறுத்தவரை ரஜினி சாருடைய ஒரு மேஜிக் அப்படிதான் நான் சொல்லுவேன் உங்களுடைய கருத்தை இது பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்ந்து வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்காங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி